அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அரபு மொழி சொற்களுக்கான அர்த்தத்தை நம்ம அறிந்து வருகிறோம். அது அறிந்து கொள்வதற்கு திருக்குறானுடைய வசனங்களையே அடிப்படையாக வைத்து அதில் வர்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் என்ன அர்த்தத்தையும் பார்க்குறோம். அது வினைச்சொல்லாக நம்ம படித்த பாடம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அது எதிலிருந்து வந்தது என்கிறதையும் என்ன செய்கிறோம், சேர்த்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இதுவரை 42 வசனங்களை பார்த்துட்டோம். இப்போ 43வது வசனத்தை பார்க்கணும். 43வது வசனத்தை பார்த்திங்கன்னா, வாக்கியமு சலாத்த, இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள், வாக்கியமு சலாத்த. இதை 42 பார்த்துட்டோமா, இப்போ 43 பார்க்கணும். சலாத்துங்கிற வார்த்தைக்கு தொழுகைன்னு அர்த்தம், சரியா? சலாத்துனா தொழுகை, அது ஒரு பெயர் சொல்லு, அது விட்டுருவோம். அகீமுங்கிறது என்ன, அது வந்து நம்ம வினை சொல்லு பாடம் படிச்சிட்றதுனால அது வினை சொல் சம்மந்தப்பட்ட விஷயம். அது அகீமு என்று என்னென்று கேட்டால், கவமேன்னு இருக்கும்ல, கவம காஃபு வாவு மீமு, அதை காம என்று மாற்றுவோம். அந்த கவம என்பதை அஃபு அல என்று மாற்றினீங்கன்னு வைங்க, எப்படி வரும், அக்வம இந்த மாதிரி வரும், அக்வமன் வரும். கவம என்பதை அஃ அல என்று மாற்றினால் எப்படி வரும், அக்வம என்று வரும். இந்த அக்வம என்ன செய்யணும், வாவுக்கு ஹரக்கத் இருக்குது, முன்னாடி வந்து சுக்குன் இருக்கிறது. இப்போ வாவுடைய ஃபத்தஹ காஃபு கொடுத்துப்பட்டு, ஃபத்தஹ கொடுத்ததால் அந்த வாவு அலிஃபா மாற்றிடுவோமா, அகாமண்ட் ஆயிரும், அக்வம அகாம. சரி, வருங்காலம் எப்படி வரும், அக்வமுக்கு யுக்குவிமோன்னு வரும். யுக்குவிமுயை சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, வாவுக்கு ஹரக்கத்து இருக்கிறது, இல்லத்து இல்லாத எழுத்தாகிய காஃபுக்கு சுக்குண்டு இருக்கிறது. அப்போ அந்த வாவுடைய கசரத்துக்கு காஃபு கொடுக்கணும், கசரை கொடுத்ததுனால வாவை ஏயா மாற்றன்னு யுக்கிமு என்று வந்துவிடும். சரி, அது போயிட்டு போகுது, நம்ம ஏவல் எடுக்க, ஏவல் தான் பிரச்சனை. இப்போ இந்த யுக்கிமு என்பதில் ஏவல் எடுக்கணும், ஏவல் எடுக்கிறதா இருந்தால் முன்னிலை ஏவல், தூக்குவிமு முன்னிலை எவ்வளோ எப்படி இருக்கு, மாத்துறதுக்கு முன்னாடி அசல்படி எடுத்தீங்கன்னா மாற்றிட்டா துக்கியுமோ, மாத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டால் துக்குவிமோ. இந்த துக்குவிமோ என்பதில் தேயை எடுத்துருவோம், ஏவல் வினைக்கு தேயை எடுக்கணும்ல, முன்னிலைக்கு தேயை எடுத்துட்டோம்னா ஒரு அலிஃபை சேர்க்கணும். அஃப அளவுக்கு என்ன அலிஃபை சேர்க்கணும், ஃபத்தக வச்சு அலிஃபை சேர்க்கணும். அப்போ அக்குவியம் இப்படி வந்துடும். துக்குவிமோ என்பதற்கு அமுர் எப்படி வரேன், அக்குவியம், அக்குவியம்னு வந்த பிறகு பார்க்குறோம், அதில் ஒரு சட்டம் வருது, வாவுக்கு கசர் இருக்கிறது ஹரக்கத்து, முன்னாடி சுக்குன் இருக்கிறது. அப்போ இந்த வாவுடைய ஹரக்கத்தை தீக்கி முன்னாடி கொடுக்கணும், கொடுத்து அந்த வாவை ஏமாத்திடணுமா, அக்கீம் இப்படி வந்துடும், எப்படி வந்துடும், அக்கீம் என்று வந்துடும். இப்போ இன்னொரு சட்டம் வருது, என்ன சட்டம், ரெண்டு சுக்குணும், அக்கீம்னு சொல்லும் பொழுது இங்கே ஒரு சுக்குணும், இங்கே ஒரு சுக்குணும், அப்போ ஏயை தூக்கிடுவோம், அக்கீம் அகாமண்டா நிலை நாட்டினான், அகிம் நிலை நாட்டு, அகாமண்டா நிலை நாட்டினான் சென்ற கால வினை, அதனுடைய முன்னிலை ஏவல் என்ன, அகிம். சரி, அதனுடைய இருமை என்ன, அகிமா, அகிம் அகிமா, அந்த ஏ திருப்பி வந்துடும். என்கிட்ட இங்கே ரெண்டு சுக்குன் வரலையில், அகிமா நீங்கள் ரெண்டு பேரும் நிலை நாட்டுங்கள், அகிமோ நீங்கள் எல்லாரும் நிலை நாட்டுங்கள். காமண்டா நின்றான், அக்காமண்டா இன்னொன்று நிப்பாட்டினான், நிலை நாட்டினான்னு அர்த்தம். அப்போ அக்காம என்ற சொல்லிலிருந்து தான் அகீமு என்பது வந்திருக்கிறது. இது ஏவல் வினை, முன்னிலை ஏவல் வினை. இப்போ வா, இப்போ பாருங்க, வா அகீமு சலாத்த, அகீமுண்டா நிலை நாட்டுங்கள். அது சொல்லி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால், இதை அலிஃபுக்கு பத்த வந்து விளைக்குன்னு இது அஃபாலன்னு சொல்லி. அப்போ அக்குவம என்பது தான் என்ன வாங்கிக்கிறது, அக்குவமாவை துக்குவி மூண்டு ஆக்கி அந்த துக்குவி மூளை தேயை தூக்கிட்டு அலிஃபை போட்டு அக்கீமு, அக்கீமு சலாத்துனுமா. அப்புறம் வாத்து ஜக்காத்த, அடுத்த சொல் என்னது, வாத்துன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது வினை சொல்லு. ஜக்காத்துனா ஜக்காத்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம், ஆத்துண்டா என்ன என்று கேட்டால், இந்த ஆண்டு நீட்டி வருது இல்லையா, அதெல்லாம் ரெண்டு அலிஃபு உள்ளது, அத்துண்டு வரும், அத்து 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 அத்தைய, உதாரணமாக அத்தான்னு இருக்குது, அத்தைய அ அலிஃபு தேய, இந்த அத்தைய என்று சொன்னால் என்ன அர்த்தம், வந்தான்.
இந்த அத்தையா என்பதை அஃபாலா மாத்தினீங்கன்னா எப்படி வரேன், அத்தையன் இருக்குதா அத்தையன்னு வரும். எப்படி வரேன், அத்தைய. இந்த அத்தையன்னு ரெண்டு ஹம்சு சொல்ல முடியாததுனால ஆத்தையன்னு சொல்லுவாங்க. ஆத்தைய அத்தைய தான் வரும். ரெண்டு ஹம்சு அவன் தான் என்ன செய்யணும், ஆத்தைய. அது அத்தைய தான் அந்த அசலு, சொல்ல கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஆத்தையன் மாற்றிடுவாங்க. அந்த ஆத்தையன் மாற்றிடுறாங்க, ஆத்தையன் மாற்றி அப்புறம் ஏஏ அலிஃபா மாற்றிடணும். தையன் வருதுல்ல, ஏகே ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு, ஏ அலிஃபா மாறிடும். ஆத்தா அத்தான்னு சொன்னால் வந்தான், ஆத்தான்னா வரவைத்தான், கொடுத்தான், கொடுப்பதற்கு வரும். அத்தான்னு சொன்னால் வந்தான், அத்தான்னு சொன்னால் வரவைச்சான் அல்லது கொடுத்தான்ங்கிற அர்த்தமும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது. இந்த இடத்துல கொடுத்தான்ங்கிற அர்த்தம் தான். அப்போ ஆத்தான்னா கொடுத்தான், அசல் என்ன அத்தா, வருங்காலம் என்ன யுத்தி. அத்தாவுக்கு வரும் யுத்தியூன்னு வரும், யுத்தியும் சொல்லக்கூடாது, ஏகே தீயுன்னு வந்து அதை சுக்குன் பண்ணிடணும்ல, யுத்தி. சரி, அதில் வந்து முன்னிலை எவ்வளோ செஞ்சால் என்ன செய்யணும், தூத்தியூன்னு மாற்றணும். தூத்தியூன்னு மாற்றிட்டு அதில் தேயை தூக்கணும், தேயை தூக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு அலிஃபை கொண்டே வைக்கணும், அத்தி அத்தின்னு வரும். அந்த ஏயை நீக்கிட்டு அத்தி, அத்தினா கூடு. அத்தைய என்பதனுடைய முன்னிலை ஏவல் வந்து அத்தி, நீ கூடு. இந்த அத்தி ரெண்டு வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா ஆத்தின்னு சொல்லுவாங்க. அத்தின்னு சொல்ல கஷ்டமாக இருக்குதுல்ல, ஆத்தி. அதை சொல்லி பார்த்தீங்கன்னா ஆத்தி, ஆத்தியா, ஆத்து. ஆத்தின்னா நீ கொடு, ஆத்தியாண்டா நீங்கள் ரெண்டு பேரும் கொடுங்கள், ஆத்தியூண்டு வரும், அது ஆத்து நீங்கள் கொடுங்கள். இந்த ஆத்து என்பதும் அக்கீமு மாதிரி என்னது, அது ஒரு ஏவல் வினை. அத்தாண்டா கொடுத்தான், அதிலிருந்து அமர் வந்து அத்தி ஒருமை, அத்தியா இருமை, அத்து. அத்து என்பது கஷ்டமாக இருக்கனால ஆத்து, ஆத்தி, ஆத்தியா, ஆத்துங்கிறது. இதுவும் அஃபால வசன் ஃபால உலர்ந்து அஃபால நாலு தான் மாத்திரம்ல. அகீமு என்பதும் அத்து என்பதும் ஒரே மாதிரியான வடிவமைப்பை சேர்ந்தது. ஆத்துண்டா சரி, ஜக்காத்துனா ஜக்காத்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து வர்க்காவு, வர்க்காவுங்கிறது என்னது, வாவை எடுத்துருங்க இன்னும்னு அர்த்தம். அப்போ ஈர்க்கவு, இந்த ஈ தான் அந்த வாவை எடுத்துட்டோம்னா கசரை வச்சு வாசிக்கணும். ஒரு வார்த்தையை சேர்த்துட்டோம்னா அந்த வலிவை விட்டுறணும், எழுத்தில் இருக்கு, அதை கணக்கில் உச்சரிப்பில் கொண்டு வரக்கூடாது. வர்க்காவு, இப்போ வாவை எடுத்துட்டு வாசி அப்படி சொல்லணும், வ இருக்கவு. இருக்கவுங்கிறது என்ன, நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இருக்கவு இருக்கணும்னா என்ன, ஃபத்தஹ யஃப்தஹு. அதே மாதிரி ரக்கா எருக்கவு, எருக்கவுல இருந்து தருக்கவுண்டாக்கி அதில் முன்னிலை ஏவல் வந்து இருக்க, நீ ருக்கு செய். இருக்கா நீங்கள் ருக்கு செய்யுங்கள், இருக்கவு நீங்கள் எல்லோரும் ருக்கு செய்யுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், வர்க்கவு நீங்கள் ருக்கு செய்யுங்கள். இந்த வர்க்கவுங்கிற வார்த்தை என்னென்னு கேட்டால் வாவு வந்து அத்துஃபுடைய இன்னும்ங்கிற அர்த்தம் தரக்கூடிய ஒரு சொல்லு எழுத்து ஹர்ஃபு. இருக்கவு என்பது என்னதுன்னு கேட்டுட்டால் ரக்கா என்பதனுடைய முன்னிலை ஏவல் வினையில் ஆண்பால் பன்மை, இருக்கா இருக்கா இருக்கவுன்னு வருது. அப்போ அர்த்தம் ருக்கு செய்யுங்கள். அதுக்கப்புறம் வந்து மார் ராக்கியின், இந்த ராக்கியின் என்று வந்தால் என்ன விளைக்கிறேன்னு, ராக்கி ஊன்னு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த ராக்கி ஊன் என்பதில் வேற்றுமையின் காரணமாக என்ன செய்யும், அது வந்து ரஃபர் செய்யும் பொழுது ராக்கி ஊனன் இருக்கும், நசபு ஜர் செய்யும் பொழுது ராக்கி ஈன என்று வந்துடும். அப்போ மார் ராக்கி ஈன், இந்த மழங்கிற வார்த்தைக்கும் தெரிஞ்சுக்கிறங்க வந்ததுனால. மழன்று சொன்னால் அதனோடு இதனோடு உன்னோடு என்னோடு அதுக்கு உள்ள வார்த்தை ம என்பது. அதாவது இன்னல்லாக மானா, அல்லாஹ் வந்து எங்களோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மா சாபிரீன், அல்லாஹ் வந்து பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இந்த ஓடு உடன்கிறோம்ல, இந்த உடன் என்கிற ஒரு அர்த்தம் தரக்கூடிய சொல்லு தான் ம என்ற சொல்லு. அப்போ மா ஜெய்தின் ஜெய்தோடு, மை என்னோடு, மாஹு அவனோடு, மாஹா அவளோடு அப்படின்னு சொல்லி இந்த ம என்பதை வந்து
ஒரு அடுத்த ஒரு சொல்லோட சேத்தம்னு சொன்னா சேத்தான் சொல்லுவாங்க வெறும் மாவுன்னு வராது ஓடுன்னு மட்டும் சொல்ல முடியுமா அவன் சொல்ல முடியாது இந்த மழை என்பது வந்து இன்னொன்றோடு இலாபத்து செஞ்சுதான் சொல்லுவார்கள் அந்த இலாபத்து செய்யும்போது என்னவா உண்டு கேட்டால் ஓடு உடன் அவனோடு என்னோடு உன்னோடு இந்த மாதிரி என்ன செய்யும் அதுக்கு வந்து மாஹு மாஹு மாஹுமா மாஹும் மாஹா மாஹுமா மாஹுன்ன மாக்க உன்னோடு மாக்குமா இப்படிங்கிற அர்த்தம் வந்துடும் இப்படி லமீராகவும் இருக்கலாம் அல்லது மால்லாஹி அல்லாவோடு அல்லது மால் முஸ்லிமீன் முஸ்லீம்களோடு மால் காஃபிரின் காஃபிர்களோடு இப்படின்னு அந்த ஓடுங்கிற ஒரு அர்த்தத்துக்கு எது வரும் மா என்பது வரும் மான்னா தனி அர்த்தம் கிடையாது அது ஓடு உடன் அவனுடன் என்னுடன் உன்னுடன் அவனோடு என்னோடு உன்னோடு அந்த ஓடு ஓடுனா மேலே போடுற ஓடு இல்லை அந்த ஓடு இல்லை உடன்கிற கருத்தை தரக்கூடிய ஓடு இந்த மா என்பதை வந்து அடுத்து ஒரு சொல்லு சேர்க்குறோம்ல அந்த சொல்லை எடுத்து இலாபத்து செஞ்சு தான் சொல்லுவாங்க இலாபத்தினுடைய வேற்றுமை என்ன ரெண்டாவது ஜர்ரு வந்துடும் மா அல்லாஹி அல்லாஹுன்னு இருக்கு மா அல்லாஹினா அல்லாஹோடு அப்போ மா ஜெயித் ஜெய்துன் என்று இருக்கும் மா ஜெய்தின் மா வந்துட்டால் ஜெய்தின்னு ஜர்ரு வந்துடும் அப்போ இந்த மா என்பதை வந்து ராக்கியூன் என்று இருந்துச்சுல ராக்கியூனுங்கிறது என்னது இஸ்முல் ஃபாயில் ரக்கா அதில் இஸ்முல் ஃபாயில் ராக்கி உன் ராக்கி ஆணி ராக்கி ஊனன்னு இருக்கும் இந்த மா வந்த உடனே சேர்த்து இலாப செய்யணும்ல ராக்கி ஈன மா ராக்கி ஈன் ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள் ஒர்க்கவு ருக்கு செய்யுங்கன்னா தஃப்சீர்லாம் இப்போ நடத்தலை மொழி மட்டும்தான் வழங்குதா அதே ருக்கு செய்கிறோன்னு வந்து மற்ற சைதாவை சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது பிறகு தஃப்சீரில் வச்சுக்கலாம் ஒர்க்கவு நீங்கள் ருக்கு செய்யுங்கள் இதுக்கு அர்த்தம் மான்னா ஓடு உடன் ராக்கியன்னா ருக்கு செய்பவர்கள் உடன் அப்போ ரக்க ரக்கன்னா ருக்கு செய்தான் குனிந்தான் குனிந்தான்னா அந்த முட்டுக்காலை வச்சு குனிகிறது அதுக்கு பேர் ருக்குங்கிறது அதுக்கப்புறம் வந்து 43 முடிஞ்சிருச்சு இப்போ 44 வந்து அத்தாமுருன என்று இருக்கிறது இந்த அ தனி தாமுருன தனி ஆ என்பது என்னது கொஸ்டின் கொஸ்டின் வினை சொல்லில் வந்து இந்த அலிஃபை சேர்த்தீங்கன்னா என்னவாகிறேன் பேர் சொல்லையும் சேர்ப்பாங்க சேர்த்தா அதுக்கு என்னவாகும் கேள்வி குறிப்பிடுவோம்ல அந்த அர்த்தம் உதாரணமாக எழுதுரிபு அடிப்பான் ஆ எழுதுரிபு அடிப்பானா எழுதுரிபு ஜெய்துன் ஜெய்து அடிப்பான் ஆ எழுதுரிபு ஜெய்துன் ஆ எழுதுரிபு ஜெய்துன்னு போட்டால் என்னவாகிறேன் ஜெய்து அடிப்பானா தல்தரிப்பு நீ அடிப்பாய் ஆ தல்தரிப்பு நீ அடிப்பாயா அடிக்கிறாயா ரெண்டுக்கு வரும்ல வருங்காலத்துக்கு வரும் நிகழ காலத்துக்கு வரும் அப்போ இந்த ஆவை தனியாக கழிச்சிருங்க ஆவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமுரூன தமுரூனங்கிற உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதானே இது அமரவுலேருந்து வந்தது அமர என்றால் உத்தரவு போட்டான் அமுருங்கிறோம்ல ஏவல் ஏவல் வினை அது இதிலேருந்து வந்தது தானே அமருன்னு ஆர்டர் பண்ணுறது அமர என்றால் ஏவினான் கட்டளையிட்டான் உத்தரவிட்டான் அந்த அர்த்தத்துக்கு வர்றது அமரங்கிறது அப்போ அமரவுலேருந்து வருங்காலம் எமுரு எமுருலேருந்து வந்தால் இது இது என்ன எமுருவில் எமுரு எமுரானி எமுருன தமுரு தமுரானி எமுருன தமுரு தமுராணி தமுருன ஆண்வாள் முன்னிலை பண்மை நிகழ்கால அர்த்தம் இதில் வருங்கால அர்த்தம் வராது நிகழ்கால அத்தகமுருன நீங்கள் ஏவுகிறீர்களா தமுருன நீங்கள் ஏவுகிறீர்கள் அத்தகமுருன நீங்கள் ஏவுகிறீர்களா இது அந்த அர்த்தம் அதுக்கு அந்நாச நாசுண்டா என்னது மனிதர்கள் குல் அவுது ரப்பின் நாசுங்கிறீங்கல்ல மனிதர்களுடைய ரப்பு இலாஹி நாஸ் மனிதர்களுடைய இலாகு கடவுள் அந்த அர்த்தத்துக்கு தான் நாசுங்கிற சொல்ல பயன்படுத்துவாங்க நாசுனா மனிதன் ஆணு பெண்ணு சகலரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய வார்த்தை அப்போ தாமூருன நீங்கள் ஏவுகிறீர்களா அதில் நீங்கள்ங்கிறது ஃபாயில் உள்ள அடங்கி போச்சு யாருக்கு ஏவுகிறீர்களா நாசை மக்களுக்கு அது மஃபூலாக இருக்கனால அதுக்கு நசப்பு வந்துடும் அது தாமூருன அந்நாசை மக்களை ஏவுகிறீர்களா அப்போ நமக்கு என்ன அர்த்தம் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அமரவுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாசுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆ வந்துச்சு இல்லை அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி தெரிஞ்சு இருக்கிறோம் இது அடுத்ததாக பில் பிர்ரி
அந்த பீங்கிறதை வந்து என்ன அர்த்தம்னா கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு அதன் மூலம் இதன் மூலம் அப்படின்னு சொல்வதற்கு அந்த பீயை போடுவாங்க. பீ வந்துட்டுலாம் என்ன அர்த்தம், அவது பில்லாஹி அல்லாவை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், பிஸ்மில்லாஹி அல்லாவின் பெயரை கொண்டு அல்லாவின் பெயரால் இந்த பி வருதுல பி இஸ்மில்லாஹின்னு அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா பி வந்து அதனால் அதை கொண்டு அதன் மூலம் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு பேயை சேர்த்து கத்தப்பத்து நான் எழுதினேன், பில் கலமி கலமை பேனாவை கொண்டு எழுதினேன், பேனாவினால் எழுதினேன், பேனாவின் மூலம் எழுதினேன், எல்லாம் ஒன்று தான். இந்த மாதிரி அர்த்தத்துக்கு என்ன போடுவாங்க, பி என்கிற வார்த்தையை போடுவாங்க. அப்போ இந்த பி என்பது வந்து அடுத்த வார்த்தையில் சேரும் பொழுது அதுக்கு வந்து ஜர் செஞ்சிடும். இது நகுல பிராடி சொல்லி தந்துடுவோம், பில் பிர்ரி பிர்ருன், பிர்ருன் என்றால் நன்மை, பிர்ரு என்றால் என்னது நன்மை, அல் பிர்ருண்டாலும் அதே தான், பில் பிர்ரின்னா நன்மையை கொண்டு, தாமுருனை ஏவுகிறீர்களா, அந்நாசுன்னா மக்கள், பில் பிர்ரின்னா நன்மையை கொண்ட நன்மையை நன்மையை கொண்டுன்னு வர தமிழில் அப்படி வழக்கம் இல்லாதனால நன்மையை ஏவுகிறீர்களா, இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் தன் சவுனன்னு வருது, இந்த வாவை தனியாக எடுத்துருங்க. தன் சவுனங்கிறது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தேயை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நூணு சீன் தான் இருக்கிறது, இந்த வாவு நூணு ஜம்முடையது சரியா, அதை விட்டுருங்க. தே வந்து வருங்காலத்துக்குரியது. அப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது ரெண்டு சொல்லுது, ரெண்டு எழுத்து தான் இருக்குது, ரெண்டு இடத்துல இப்போ நே சொல்லியிருக்க மாட்டா இருக்காது. அப்போ இதை வச்சு விளங்கிக்கணும்னு இது லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு, கடைசியில் ஒரு ஏ இருந்திருக்கு, ஏ வாவாக இருந்திருக்கும்னு விளங்கிக்கிறோம்ல. அந்த மாதிரி தன்சவுன என்பது நசிய, நசிய என்றால் மறந்தான், நசியண்டா மறந்தான், நிசியாண்டா மறதி. அப்போ நசியங்கிற வார்த்தை எழுதி மறந்தான்னு அர்த்தம் எழுதிக்கிறங்க. இந்த நசியவுலேருந்து இது எப்படி வந்துச்சு, நசிய வந்து மாற்ற மாட்டோம், நசிய என்று இருந்தால் அந்த சிய என்று இருக்கிறதில் மாற்றம் வராது, நசிய. அதனுடைய வருங்காலம் என்ன, என் சயு, நசிய என் சயு, என் சயுன்னு சொல்லலாமா, சயுன்னு வருத என் சயு, என் சை எப்படி ஆயிரும், என் சாண்டு ஆயிரும், என் சை எப்படி வந்துடுறேன், என் சயுன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது, எப்படி வந்துடுறேன், என் சா, அது அழிவாக மாற்றிடணும், சயுண்டு வருதுல்ல என் செய்யுண்டு வரும், ஏக்கி வந்து ஹரக்கத்து முன்னாடி ஃபத்தகு, அப்போ அந்த ஏ அழிவாக மாற்றினோம்னா என் சா, என் சாவை சொல்லி பாருங்கள், என் சா என் சயானி, என் சா தன் சாண்டு வந்துடும், தன் செய்யுங்கிறது தன் சாண்டு ஆயிரும். அப்போ என் செய்யு என்பது எப்படி மாறிடும், என் சாண்டு மாறிடும். என் சாண்டு மாறின பிறகு ஏர்லாண்டு வந்துருச்சுல, அந்த மாதிரி தான் எர்லா எர்லா யானின்னு படிச்சிங்கல்ல, அந்த மாதிரி என் சா என் சயு என் சா என் சயானி, அதிலையும் மாற்ற வேண்டும், இருமையில் மாற்ற மாட்டார்கள், என் சயானி. அப்புறம் என் சயூன, என் சயூனன்னு வரும், என் சயூனன் வந்தால் என்னமாயிரும், என் சயூனன் வந்தால் வந்து என்னவாயிரும், தன் சயூனன் வந்துச்சுன்னு சொன்னால் இல்லத்தில் இல்லத்துக்கு ஹரக்கத்திற்கு முன்னாடி வந்து ஃபத்தக இருக்கிறதுனால என்னவாயிரும், அலிஃபாக அதை மாற்றிடுவாங்க, அலிஃபாக என்ன செய்வாங்க மாற்றிடுவாங்க, மாற்றின அப்போ தன் செய்யணுன்னு இருக்குல்ல, தன் செய்யணும் இந்த ஏ ஏக்கி ஹரக்கத்து முன்னாடி உள்ள சீனுக்கு ஃபத்தகு, அந்த ஏ என்னவாயிரும் அலிஃபா மாறிடும், தன் சாவுனன்னு வரும், எப்படி வந்துடுறேன், தன் சாவுன, சாவுனவளோ ரெண்டு சுக்குணும், அப்போ இந்த அலிஃபை எடுத்துடணும், எடுத்தால் தன் சவுன. அப்போ என் சா என் சயானி என் சவுன, தன் சா தன் சயானி என் செய்ன, தன் சா தன் சயானி தன் சவுன, நசியண்டா மறந்தான், என் சாண்டா மறப்பான், தன்சா என்றால் நீ மறப்பாய் அவள் மறப்பாள், பல அர்த்தம் இருக்கிறது. இது தன் சவுனன்றதுனால இது ஆண்பாளுக்கு உள்ளது. அப்போ தன் சாண்டா நீ மறப்பாய் மறக்கிறாய், அப்புறம் தன்சையானி நீங்கள் ரெண்டு பேரும் மறக்கிறீர்கள், தன் சவுனை நீங்கள் எல்லோரும் மறக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மறக்கிறீர்கள்னு அர்த்தம் செய்யக்கூடாது, இது வாவு வந்திருக்கிறதுனால இதை வந்து அங்கே கொண்டே வைக்கணும், அது மேலும்னு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த கொஸ்டின் நீங்கள் சேர்ந்துக்கணும், அது இலக்கம் நடத்தும்போது பார்த்துக்குறோம் சரியா. அப்போ ஏவுகிறீர்களா, ஓ தன்சவுனை மறந்து விட்டீர்களா மறக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அப்போ தன்சவுனண்டா நீங்கள் மறக்கிறீர்கள், அவ்வளோ மட்டும் தெரிஞ்சால் போதும்,
அந்த அத்துப்பு இந்த கிராமர் தெரிஞ்ச பிறகு என்ன செய்வோம், அப்போ ஆடு பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம சருப்பு தானே படிச்சிருக்கிறோம், தன்சவனடா நீங்கள் மறக்கிறீர்கள். அதுக்கப்புறம் அன்ஃபுசக்கும், அன்ஃபுஸில் என்ன இருக்குது, ரெண்டு சொல் இருக்குது, அன்ஃபுஸ் ஒன்று இருக்குது, கும் ஒன்று இருக்குது. அன்ஃபுசு என்று சொன்னால் நஃப்சு என்பதற்கு பண்மை, நஃப்ஸுக்கு ரிஜிலுன்னா கால், அர்ஜுலுன் கால்கள், அஃப் உலுன் என்றும் பண்மை வரும். சில சொற்களுக்கு அஃப் உலுன் என்று ஒரு பண்மை வரும். அன்ஃபுசுன் நஃப்சுன் அன்ஃபுசுன், நஃப்சுனா ஆத்மா, ஒரு ஆன்மா, அன்ஃபுசுனா பல பல நஃப்சுகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அன்ஃபுசக்கும், உங்கள் உங்களுடைய ஆன்மாவை, உங்கள் ஆன்மாக்களை மறந்து விட்டீர்களா, அது உங்களை மறந்து விட்டுன்னு அர்த்தம். ஆன்மாடா நம்ம தானே. அன்ஃபுசுனா என்னதோ நஃப்சு என்ற வார்த்தைக்கு நஃப்சுனா ஆன்மா என்று அர்த்தம். ஆன்மாவுடைய பண்மை வந்து ஆன்மாக்கள், நஃப்சுடைய பண்மை வந்து அன்ஃபுசு. அப்போ அன்ஃபுசக்கும் உங்களுடைய நஃப்சுகளை, உங்களுடைய ஆன்மாக்களை. அப்போ அன்ஃபுசுனா உங்கள்னு நஃப்சுகள்னு அர்த்தம், கும்முண்டா உங்கள்னு அர்த்தம், சரியா? அப்போ நஃப்சு போட்டு அர்த்தம் செஞ்சு அந்த பண்மை அன்ஃபுசுன்னு குறித்து வச்சுக்கணும். அன்த்தும் வேண்டாம், மேலும்னு அர்த்தம் அது விட்டுருங்க. அன்த்துங்கிறது என்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லு தான், என்ன சொல்லு, லமீர் ஹுவகுமாகும் ஹியகுமாகுன்ன அந்த அந்தமாக அந்தும், அந்தண்டா நீ, அந்தமாக நீங்கள் ரெண்டு பேர், அந்தும்னா நீங்கள் பலர்னு அர்த்தம். அந்தும்ங்கிறது நீங்கள், ஆண்களை பற்றி ஆண்களை நோக்கி சொல்வது நீங்கள். அப்புறம் தத்லூன, அடுத்த வார்த்தை என்னது, தத்லூன. அப்போ தத்லூனங்கிறது என்ன சொல்லுது என்று பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த தே வந்து வருங்காலத்தே, அதை கழிச்சிருங்க, எஃப்ஓலு தஃபோலுன்னு வர்றோம்ல, அதை கழிச்சிட்டோம்னா இந்த தே வந்து அசலில் தே ஒன்று லாமு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த வாவுன்னு வந்து எஃப்ஆளுனா தஃபோலுனு வரும்ல, அப்படி உள்ள பண்மைக்குள்ளே சொல். அப்போ என்ன இருக்குது, தேயும் லாமு தலைங்கிறது தான் இருக்குது, ரெண்டு இடத்துல வராதுல்ல. அப்போ என்ன இருக்கணும், கடைசியில் ஒரு வாவை இருந்திருக்கணும். இது வாவு உள்ள சொல், தலவை. தலவன்னா ஓதினான், தலவன்னா என்னது, ஓதுறது படிக்கிறது. அப்போ தலவை தலான்னு சொல்லுவோம், தலவைங்கிறது என்ன சொல்லுவோம், தலவை என்று வந்தால் தலா என்று சொல்லுவோம். தலவையுடைய வருங்காலம் என்ன, எத்துழுவு, எத்துழுவு, எத்துழுவுன்னு சொல்லலாமா? தலவையுடைய வருங்காலம் எப்படி வரும்னு கேட்டால் தலவைன்னு இருக்குது, அதை அப்படி சொல்லக்கூடாது, தலான்னு இப்படி சொல்லிடணும், அது போயிடுச்சு. வருங்காலம் என்ன, எத்துழுவு என்று வரும். வருங்காலம் எப்படி வரும், எத்துழுவு, எத்து லுவுன்னு வந்துச்சுன்னு நான் லுவு என்று வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வாவுக்கு என்ன செய்யணும், சுக்குனாக்கிடணும். எத்து லுவு லுவுன்னு வந்தால் என்ன செய்யணும், லுவு மூ பூ எல்லாமே லூ மூ பூன்னு மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு சார்ட்டு போட்டே நினைஞ்சிருக்கிறோம், பாடம் அனுப்பியிருக்கிறோம். அப்போ எத்துழுவு என்று வந்து தலாண்டா ஓதினான், எத்துழுவு எத்துழுவு என்றால் ஓதுவான், எத்துழுவு சொல்லக்கூடாது, எத்துழுவு என்று ஆக்கிடணும். அந்த லுவுன்னு இருக்குல்ல, அதை இப்படி ஆக்கிடணும், எத்துழு. இது ஒருமை. அப்போ எத்துழுன்னு எப்படி வந்துச்சு, எத்துழு எத்துழு வாணி, எத்துழுலேருந்து எத்துழு வாணி. அப்புறம் எத்துழு ஊனை, எத்துழு ஊனன்னு வருதில்லை, லூன்னு வருதில்லை, அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் லூ ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும்னு கேட்டால் இந்த மாதிரி வந்துடும், அதாவது ரெண்டு வா வந்துடும். தத்துழு ஊனன்னு சொன்னீங்கன்னா தத்துழு ஊனன்னு வாவோ ரெண்டு வா ஒரு ரெண்டு வாவு வரும், ஒரு வாவு ரெண்டு வாவுக்கு சுக்குன்னு வந்துடும். அப்போ அந்த ஒரு வாவை காலி பண்ணிடணும், தத்துழுவுணன்னு ஆயிரும். விளங்குதா? அதாவது எத்துழு ஊனன்னு இருக்கும், எத்துழு ஊன அப்படி கற்பனையில் கொண்டு வாங்க, எத்துழு ஊனை ஊனண்டா வாவு வாவு ரெண்டு வாவு. அப்போ எத்துழு ஊனன்னு சொல்லும்போது லுவு என்று வருதில்ல, லுவு என்று வருவனுடைய சட்டம் என்ன, எங்கேயெல்லாம் லுவு என்று வருகிற லுவு மூவு புவு அந்த மாதிரி ஸ்டைலில் வருகிறதோ அதெல்லாம் லூ என்று மாறிக்கிறோம். லுவு சொல்ல முடியாதுங்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால வாவுக்கு என்ன செய்வாங்க, சுக்குனாக போட்டுருவாங்க, லூ என்று மாறிக்கிறோம். அப்போ லூன்னு மாறிச்சுன்னா எத்துழு அது ஒரு வாவு, ஏற்கனவே ஜம்முடைய வாவு இருக்கு, அப்போ ஊண்டு ரெண்டு வாவு வருது. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு வாவு போய்க்கிடுவாங்க, எத்துழுனை எத்துழு, எத்துழு வாணி, எத்துழுனை தத்துழு, தத்துழு வாணி, எத்துழுனை
Marbadi tatulu, tatuluwani, tatuluwuna, atatuluwuna. Apa tatalanda wodinan, tatuluwuna. Ninggal wodhgirirgal, ninggal wasikirirgal, ninggal padikirirgal. Apa ini artinya? Apa tatuluwuna anggrede, ne mana ingirne? Ini warungaano, warungaalatle, mundraudh yelatikke illatu ulle sollu ide. Mundraudh yelatikke illatu ulle sollu lirande. Adalah thalava என்பதில இருந்து thilavathana இதுல வந்ததான் thalava என்ன மஸ்தர் என்னது thila sajida thilavathங்கறீங்கல்ல thilavathana ஓதுறது இந்த thalava என்பதில இருந்து வந்த சொல்லு தான் என்னது thilavathங்கற சொல்லலாம் வருது அப்ப yatuluna tatuluna நீங்கள் ஓதுகிறீர்கள் இதுக்கு அர்த்தம் அல் கிதாப் கிதாப்னா book சரியா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் அஃலா தாக்கிலோன் இந்த அஃலாவை தனியா வச்சிக்கிருங்க வினை சொல்லுக்கு மட்டும் வாங்க Takiluna உங்களுக்கு தெரிஞ்சதானே தெரியும் அக்கல யாக்கிலு அக்கலனா அக்கல புத்திங்கறோம்ல அக்கலனா விளங்கினான் யாக்கிலு என்றால் அக்கல அலிஃபு காஃபு போட்டா திங்கிறது அக்கல அந்த அக்கல இல்ல இது ஐன் காஃபு சரியா அக்கல அக்கலன்னு போட்டோம்னா விளங்கினான் அதனுடைய வருங்காலம் யாக்கிலு விளங்குவான் யாக்கிலு யாக்கிலானி யாக்கிலுனா Takilu takilani ya akilna takilu takilani takiluna ninggal belangge virgal apara dalat lava kunan boyinge afalan dalat lava piringe la takiluna afala takilun rukla muda takiluna kandu bersihin dong ipan dalat lava kunan sekuro la takilun ninggal belangga mati virgal afala takilun ninggal belangga mati virgal da fau mawala cuma sepangga Isto kelbi kuri warum bode, aduk fau ku artang gade yade, afala takiluni enral, ninggal belangga matir kala, apa akal angger sulga artang terinji gitu, akalana ain kafu lamu pota sulu, aduk apa ronde, wasta ainu nu warde, na wawa wirtirnga, adu wawa wandirja, wawa wilama sulunga, sulna ista ainu. Wah, wanda nama innum kerja kahaya wanda urus sulle. Nama asalnya kandu beri kerja kene sih nama wah, yaitu putu pakan. Ista inu kerja sulle enna wah iru. Unggal ke teri istan wanda ke istan, nala ista pula nolong kiri jah. Istan wanda lah enna dah de. Kita ista pula ulah ulah. Yadunu de ista pula enna kerja tal. Awan enna kerja awan. Awan ainu wah unu. Kita ista pula wakinga. Istaibwana, awana yen badai, ainwa ununa awana da ananda solono, atane, awana yen badai yonde, istaibwana, yen raikiringe, istaibwana doanda yen naseyu, ndaparnga, istaibwana doanda rija, istaibwana, ida epri solono, istaibwana da, ndaba wula harakat terke, munari wula ainaga sukun terke, apa yen naseyu ndafata katiki angga kurkono. Kurut alifah matirna wabe fatah kurut itu nala apa ista awana yang berapa beri orang ista awana yang berapa beri ayer ista ane itu bandro itu illat pada nalar cerita nali pada ini pada panik itu orang lagi seria aduk apa orang de ista awana kebaran kan asal pergiya solunga ista vino apa ista vino orang kita nama bude இது வாவுக்கு ஹரக்கத்துக்கு முன்னாடி சுக்குன் இருக்கு அப்ப நாம என்ன செய்யணும் வாவுடைய இந்த கசரை தூக்கி ஐன்ல கொண்டு வைக்கணும் கசரை வச்சதனால வாவை ஏயா மாத்திரணும் அப்ப எஸ்தாவினு என்பது எப்படி ஆகும் எஸ்தைனு எஸ்தாவினு என்பது எஸ்தைனு என்று மாறிக்கும் சரியா எஸ்தைனு மாறிரமா இந்த மாதிரி மாறிரும் எஸ்தைனு இயாக்க நஸ்தைன்லாம் சொல்றீங்கல அது உள்ளதுதான் Yastayinu yastayinani yastayinu na Tastayinu tastayinani yastayinna Tastayinu tastayinani tastayinu na Tastayinina tastayinani tastayinna Astayinu nastayinu Iyaka na'budu wa iyaka nastayin Nangal udayithi edukuram kuramula Adukku ulladhu pesala pa yastayinu kutam pesuram Andha yastayinu kaati acha achari Andha yastayinu ulerundu Nama munnilai yeval Yastayinu udayithi edina நீ உதவி தேடு என்று கட்டளையா போட வேண்டியிருக்கு அப்ப என்ன செய்யணும் தஸ்தைனுல இருந்து எடுக்கணும் முன்னிலையில இருந்து
தஸ்தை நூல் வந்து தேயை எடுத்துடணும். எடுத்துகிட்டு பார்த்தா சீனுக்கு சுக்குன் இருக்குது. அப்போ ஒரு அலிஃபை சேர்க்கணும். அலிஃபுக்கு என்ன சேர்க்கணும்? கசர் வச்ச அலிஃபு தான் சேர்க்கணும். இந்த மூன்று எழுத்துக்கு மேலே உள்ள எந்த சொல்லாக இருந்தாலும் சரி, அஃபோலவை தவிர எல்லாத்தினுடைய ஏவல் வினையிலையும் அலிஃபு கசர் வச்சு தான் வரும். தஸ்தயீனு என்பதில் இஸ்தயீன் என்று வரும். கடைசிக்கு சுக்குன் செய்யணும்ல, அமர் வந்தால் என்ன செய்யணும்? கடைசிக்கு சுக்குன் செய்யணும். அப்போ இஸ்தயீன் தஸ்தயீனு என்பது எப்படி வந்துடும்? இஸ்தயீன் என்று வந்துடும். இப்போ ரெண்டு சுக்குன் வருதா? ரெண்டு சுக்குன் வர்றதுனால என்ன செய்யணும்னா ஏ நீக்கணும். இஸ்தயீன் இஸ்தயீன் என்று வந்த பிறகு இஸ்தயீன் இஸ்தயீனா இஸ்தயீனோ ஒஸ்தயீனு வருதுல்ல, இந்த ஒஸ்தயீனுங்கிறது வந்து என்னது? இது வந்து முன்னிலை ஏவல் விஷயம். இது கூடுதல் விஷயத்தின் சாலான்னு விஷயமும் நாளைக்கு பார்ப்போம்.